எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்காததால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக மற்ற இடங்களில் கட்டப்படுகிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீடு. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஜப்பான் கூட்டுறவு பன்னாட்டு முகமையிடத்தில் என்று அறிவித்தார்கள். அப்போது தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டு எல்லா மாநிலங்களிலும் கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் தருகிற போது இதற்கு மட்டும் ஜப்பானை கை காட்டுகிறீர்களே என்று சொல்லி அதை தவிர்த்து ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தை பெற்றிருப்பார் என்று சொன்னால் இந்நேரம் அந்த பணி முடித்து மக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கும். ஆனால் அந்த காரியத்தை அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை இருந்த காரணத்தினால் அது இப்போது தற்போது தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசின் சார்பில் எய்ம்ஸ் கல்லூரியில் 50 மாணவர்கள் ஆண்டொன்றுக்கு புதிதாக சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தபோது நாம் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது மாணவர்களை சேர்த்தாலாவது அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள் என்கின்ற வகையில்தான் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.